உலகக்கோப்பை தொடரை அடுத்து இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. இதற்கான இந்திய அணியை நேற்று MSK பிரசாத் தலைமையில் அறிவித்தது. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடரில் விராட் கோலியை கேப்டனாக வைப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தோனி இந்த தொடரில் முன்பே பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்திருந்த நிலையில் அவர் இந்த தொடருக்கான பெயர் பட்டியலில் இடம்பெறவில்லை. எனவே தோனிக்கு பதிலாக ரிஷப் பந்திற்கு விக்கெட் கீப்பர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் அணியில் சகா கூடுதல் விக்கெட் கீப்பராக சேர்க்கப்பட்டுள்ளார். இதே போன்று தமிழ்நாடு சுழற்பந்து வீச்சாளரான அஸ்வின் மீண்டும் டெஸ்ட் அணியில் இடம் பிடித்துள்ளார். இந்த நிலையில் இந்திய அணியை அறிவித்து விட்டு பேசிய தேர்வுக்குழு தலைவர் MSK பிரசாத், ஹர்திக் பாண்டியா மற்றும் பிருத்வி ஷா ஆகியோர் அணியில் ஏன் இல்லை என்று பதிலளித்துள்ளார். இது குறித்து அவர் பேசியதாவது, பிருத்வி ஷா கடந்த வருடம் ஆஸ்திரேலிய தொடரின் போது காயமடைந்து அவர் அவ்வப்போது ஒரு சில தொடர்களில் ஆடினாலும் இன்னும் முற்றிலுமாக குணமடையவில்லை. இதனால் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து தொடர்ச்சியாக ஆடி வருகிறார். மேலும் அவர் ஆல்ரவுண்டர் என்பதால் அவரை சரியாக பயன்படுத்த வேண்டியுள்ளது. அவருக்கு இந்திய அணியில் உழைப்பும் வேலைப்பளுவும் அதிகம். அதனால் தற்போது அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் MSK பிரசாத். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.